அட்ரா சக்க, அதுக்குள்ள 60,000 பூத் தயார். 2024 விடுவதாக இல்லை. செம்ம ஃபார்மல் களமிறங்கும் பாஜக. அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என முடிவான பிறகு இப்பதான் இரு கட்சிகளும் மாறி மாறி அதிக அளவில் விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அரசியலை உற்றுநோக்கும் அனைவருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. இப்பதான் நாங்க அமைதியா பல வேலைகளை மும்முரமாக செய்வோம் என களத்தில் இறங்கி இருக்கு தமிழக பாஜக. அண்ணாமலை மேற்கொண்ட எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையின் 2 கட்ட யாத்திரை நேற்றோடு குன்னூரில் முடிவுற்றது. ரொம்ப பிஸியா கூட்டணி முடிவு குறித்து பாத யாத்திரை நடுவே பேச மறுத்த அண்ணாமலை கட்சி மேலிடம் இதை பத்தி பேசி முடிவெடுப்பாங்க என சொல்லி ஒரு ட்விஸ்டை வைத்து விட்டார். அதாவது வரும் 3 மாநில மாவட்ட நிர்வாகிகள் என அனைவரையும் அழைத்து அண்ணாமலை தலைமையில் கூட்டம் நடத்த தமிழக பாஜக அழைப்பு விடுத்திருக்கு. இப்படியான நிலையில்தான் பாஜகவின் அமர் பிரசாத் ரெட்டி தனது எக்ஸ் தளத்தில் மொத்தமுள்ள 68,036 பூத்துகளில் 60,000 பூத் முழுவதும் தலைவர் அண்ணாமலை தலைமையில் கமிட்டி மெம்பர்ஸ் நிரப்பியாச்சு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பூத் கமிட்டி தலைவர் நிர்வாகிகளை அழைத்து மீட்டிங் போட்டு பல்வேறு முக்கிய விஷயங்களையும் திட்டங்களையும் குறித்து ஆலோசனை செய்யப்பட உள்ளது. வரும் 2024 தமிழக பாஜக உடையது என உற்சாகமாக பதிவு போட்டுள்ளார் அமர். இதெல்லாம் தவிர பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியாக நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதை விட தனித்தனியாக சந்தித்தால்தான் பாஜகவில் 40 இடங்களிலும் தங்களது வேட்பாளர்களை களமிறக்க முடியும். அதுவும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கும் போதுமான அளவு சீட் வழங்க முடியும் என ஆலோசனையும் நடந்திருக்கு. அதே போல அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 5-10 சீட் என எதற்கு போராடி வாங்கணும்? நாம தனியாவே நின்று பாஜக தொண்டர்களுக்கே சீட் வழங்கி அவர்களுடைய பலம் தேர்தலில் எப்படி இருக்கு என்பதையும் தெரிஞ்சுக்கலாம், மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் என தமிழக பாஜக ஒரு முடிவோடுதான் இருக்கிறதாம். அதிமுக கொடுக்கக்கூடிய சீட்டை வைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு வழங்க முடியாதே என்ற கவலையும் இப்ப இல்லையாம். அதாவது யாரெல்லாம் வரும் தேர்தலில் சீட் வாங்க வேண்டும் என முனைப்போடு செயல்பட்டு வராங்களோ அவர்கள் எல்லோருமே இப்ப செம்ம ஜாலியா எப்படியும் இந்த முறை சீட் வாங்கிடுவோம் என ஏகபோகமாக சந்தோஷத்தில் இருக்கிறார்களாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. மேலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. வாக்குறுதி 280, 506 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதி 280 திமுக சொல்லியிருந்தார்கள். வடுகா சமுதாய மக்களை நிச்சயமாக நாங்கள் பழங்குடியின அந்தஸ்து கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி 280 சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு போன ஆண்டு 2022 ஜூன் மாசத்துல முன்னாள் வனத்துறை அமைச்சரும் இன்னாள் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லுகின்றார், பேப்பர்ல படிச்ச, வடுகா சமுதாயம் பொருளாதாரத்திலே ரொம்ப முன்னேறிட்டாங்க, அவர்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து கொடுக்க மாட்டோம் என்று ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னார். ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி சொல்லுறீங்க. எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு, தமிழக அரசு எதிர்த்தாலும் கூட, உள்ளூர் அமைச்சர் ராமச்சந்திரன் எதிர்த்தாலும் கூட, எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் கூட, அதை தாண்டி நீலகிரியில் இருக்கக்கூடிய படுகா சமுதாயத்திற்கு பழங்குடி அந்தஸ்து கொடுப்பது எங்களுடைய குறிக்கோள். அதற்காக எல்லா முயற்சியும் கூட பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். அடுத்து இரண்டாவது இன்னொரு விஷயத்தை கூட சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில் 301 வாக்குறுதி, நகராட்சி மாநகராட்சியில நிர்ணயிக்கப்பட்ட அதிக கட்டணத்தை குறைப்போம் என்று. நேற்று ஊட்டியில வரும்போது சொன்னாங்க, சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி இருக்கு மார்க்கெட், 13,000 ரூபாய் மாத வாடகை வாங்குறாங்க நகராட்சி, ஊட்டி நகராட்சி 13,000 ரூபாய் மாத வாடகை வாங்குறாங்க, பெட்டி கடை சைஸில் இருக்கு. இத்தனைக்கும் 120 இருக்கக்கூடிய பில்டிங் 1,350 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 அதிகமாயிருக்கு. அது இன்னைக்கு கோத்தகிரியில குன்னூர்ல 2 பக்கத்திலிருந்து மக்கள் வந்திருக்கிறீங்க. இங்கேயும் கூட அதே பிரச்சனை என்பது நமக்கு முழுமையாக தெரியும். தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லிட்டு சொத்து கட்டணத்தை உயர்த்தினார்கள், மின்சார கட்டணத்தை உயர்த்தினாங்க, குடிநீர் கட்டணத்தை உயர்த்தினாங்க, எல்லா கட்டணத்தையும் உயர்த்திய திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிக்கு நேர் எதிராக மாநகராட்சி நகராட்சியில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றார்கள். இதையும் கூட உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகின்றனர். இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மின்சாரம் இல்லாமல் 10,000 மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள், பட்டா இல்லை, நிலப்பிரச்சனை, செக்ஷன் 17 பிரச்சனை, தனியார் வன பாதுகாப்பு சட்டம் 1949 பிரச்சனை, வன உரிமை அங்கீகார சட்டம் 2006, இது போன்ற பல பிரச்சனைகள் இங்கே இருக்கு. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு பக்கம் நமக்கு எம்எல்ஏ இல்லை, நீலகிரியில் எம்பி இல்லை, யாருமே இல்லாமல் முட்டி மோடி உங்களுக்கு சரி செய்ய வேண்டும் என்று ஓரோடி கொண்டிருக்கின்றோம், முயற்சி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்வதற்கு மக்கள் பிரதிநிதி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.